அதோ வாழை மட்டில் வேகணும், வாழை மட்டில் பதிவு செய்ய பைத்தியாளர்னாங்க. வாழை மட்டை எரியுது, அட்டமா சித்தந்தில் யூஸ் பண்ணுறார். அதே பட்டணத்தார் பத்திரகிரியார் அரண்மனையில் மாலை திருடிட்டான்னு சொல்லிட்டு கழுமறையாட்டு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், கீழே உட்காரும்போது இனி என் செயலாவது ஏதுமில்லை, எல்லாம் ஈசன் செயலேன்னு கீழே உட்காரார். கழுமரம் எரியுது, ஏ கழுமரமே எரிஞ்சு போனால் அவர் சொன்னால் எரிஞ்சிடும். அந்த இடத்துல சட்டமாக சுற்றி யூஸ் பண்ணலை, முதல்ல அவர் தெரிஞ்சது யூஸ் பண்ணுறார். இப்போ புலன்பத்தில் யூஸ் பண்ணிட்டோம், இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த என்ன ஞானிகளுக்கு உசுறு போகிறது ஒரு விஷயமே இல்லை. அட போனால் அப்படி தான் போனால் போட்டுமே. அப்போ ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கினதுனால தான் அட்டமாசத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் அவர் தெரிஞ்சிருக்கு. இப்போ இயற்கை சக்தியை மீறின ஒரு விஷயம் அட்டமாசத்தை யூஸ் பண்ணுறது. ஏன் மீறின விஷயம்னா, நீ புலன்பத்துக்காக நீ உபயோகப்படுத்த, அப்படி உபயோகத்தின ஒருத்தர் 3000 வருஷம் பூமியில் மாட்டல, யாருங்க 3000 வருஷம் பூமியில் இருந்தார் அட்டமாசி திருமூலர். அட்டமாசத்தை உபயோகப்படுத்துறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, மாடுகள்லாம் அழுகுது, அதுவும் வீட்டில் சேர்க்கணும் அப்படின்னப்பறம் அவர் உடலை கடுத்துட்டு பிரகாய பிரவேசம் இந்த தேகத்துக்கு அந்த தேகத்துக்கு வந்து அவனை கூட்டும் போய் இடனே வச்சு கூப்பிட்டு போய் மாடு அவங்க வீட்டில் விட்டுட்டு அவர் வீட்டில் போய் தங்குறாரு. அந்த அம்மா பார்க்குறாங்க, நான் ஒரு மாதிரி பேசுகிறானே, வேறு மாதிரி இருக்கிறானே. உடனே ஊர் பஞ்சாயத்து கூட்டுன்னு பிரித்து போட்டாங்க. என்ன அந்த வெக்கையில் பிரித்து போட்டாங்களாம், வெக்கையில் பிரித்து போட்டால் விவகாரத்துன்னு அர்த்தம். அப்போது வெக்கையில் பிரித்து விட்டேன்னு, அம்மா இல்லைம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இவன் பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்குது, இவன் ஒன்று சேர்ந்த இல்லை வேறு யாரோ. அப்புறம் அவர் விளக்கம் சொல்கிறார், அது உள்ள திருமணம் சொல்கிறார் விளக்கம். உள்ளே இருக்கிறவர் வந்து நல்ல பேர் வந்தா இருக்கு, உள்ளே இருக்கிறவர் இன்னொரு ஞானி சொல்கிறார், அதை பேர் சொல்கிறேன். அந்த ஞானி அந்த இடையனோட உடலை வந்ததுனால தான் திருமூலர், ஏன்னா மூலர் நம்ம பேர், அந்த யாழ் ஓட்டுற பேர் மூலர். உள்ளே இருக்கிறது மரியாதைக்குரிய உயிர் அப்படிங்கிறத திரு சேர்க்குறாங்க, அதில் திருமூலர் அவங்கத்தில் பேர் மாறி போச்சு, அவர் திருமூலர் பேர் மாறி போச்சு. என்ன பண்ண, அவன் ஊருக்காரங்க பிரித்து விட்டுன்னா மறுபடியும் காட்டுக்கு வர தன் உடல் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தா அவர் உடலை காணும். இன்னும் சிந்திச்சு பார்க்குறாரு, சேக்கிலார் பெருமான் கரெக்ட், சேக்கிலார் பெருமான் தான் அடுத்து திருமூலராக மாறுறார். அந்த இடத்துல சித்தர் சுந்தரர் அவர் தான் மாறுறார். அந்த இடத்துல சேக்கிலார் திருமூலராக மாறுறார். திருமூலராக மாறும்போது வந்து பார்க்குறாரு உடலை காணும். ஏன் உடலை காணும் யோசனை பண்ணால், திருவாடுதுறை ஈஸ்வரன் கோயிலில் ஒரு ரைட்டு தங்கணும்னு ஆசைப்பட்ட இல்லை. திருவாடுதுறை வராரா பார்க்கும்போது சிவன் நல்லா இருக்கா, ஆஹா எவ்வளோ அழகான திருமேனி, ஒரு நைட் இங்கே தங்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாரான். ஓ அந்த ஒரு நினைப்புக்காய் 3000 வருஷம் பூமியில் வாழல அப்படின்னு ஒரு மன்றத்தில் சொல்கிறாங்க. வரமா ஐயா அவர் நினச்சது நல்ல எண்ணம் தானே, அதுக்காக 3000 வருஷம். ஆமாம், ஏன் நம்ம போகும்போது பஸ்ஸு போய் கூடனே வந்துடுறாதா, காப்பியில் சக்கரை ஜாஸ்தி போட்டு தர மாட்டாங்களா, போன உடனே பஸ்ஸு வந்துடணும், இதெல்லாம் நினைக்கிறோமே. இதெல்லாம் ஆசை, அது 1000 கோடி வருஷம் வாழணும் அப்படின்றாங்க அந்தம்மா. 1000 கோடி வருஷம் நம்ம என்ன வாழணும், அந்த மனுஷன் நல்ல ஒரு ஆசைப்பட்டா அதுக்கே இவ்வளோ நாளா அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த அந்தளவுக்கு அவருடைய அந்த சொட்டமாசத்தை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் நாம் ஞானியாக மாறினதுனால தான் நிறைய ஞானிகள் அட்டமாசத்தை யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கும் போது என்னென்ன வரும்னா, உறுதி நுட்பம் சக்தி வரும். அதை எங்கே எதுக்கு பிறருக்கு உபயோகப்படுத்துனீங்கன்னா அவன் ஞானி, தனக்கு உபயோகப்படுத்தினா மனுஷன். இயற்கையினோட வளத்தை பிறருக்கு உபயோகப்படுத்தினா அவன் ஞானி, தனக்கு உபயோகப்படுத்தினா மனிதன். ஏன்னா புலன்பத்துக்கு ஆட்பட்டு புலன்ப விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களுக்கு, அதனால் சொல்கிறாங்க. இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவு நிலையை நிலைத்து விடும் அப்படிங்கிற மகர்ஷி. ஏன்னா என்னென்ன, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு அனுபவம் வரும். அந்த ஒரு ஒவ்வொரு அனுபவமும் ப்ளஸ்ஸாக இருந்தால் உள்ள வைக்கணும், ப்ளைனஸ் இருந்தால் வெளித்தள்ளும். அதை உனக்கு ஃபில்டர் பண்ணி பார்க்க உனக்கு தெரியணும். என்ன ஃபில்டர் பண்ணி பார்க்குதுன்னா, ஆராய்ச்சி பண்ணி இந்த விளைவறிந்த விழிப்பு நிலையோட ஆழ்ந்து ஆய்ந்து அறிதல் வேண்டும். ஏன்னா அடுத்த வந்து ஆழ்ந்து ஆய்ந்து வருது இதில், ஆழ்ந்து ஆய்ந்து அறிதல் வேண்டும். இப்போ பாருங்க, அறிவில் நிறுத்தி விடும், ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் அப்படிங்கிறார் மகிழ்ச்சியா. அப்போது அந்தந்த அனுபவத்தை நாம் பிரித்து பிரித்து பார்த்தோம்னா, இந்த செயல் இது தேவையா, இந்த செயல் நெத்தில் இது தேவையா, மாற்றி அமைக்கணுமா, ஒவ்வொருத்தருக்கு இது சொல்லணுமா அப்படின்னு இயற்கையான நியாயத்தை பேசணுமா. இயற்கையான நியாயத்தை எந்த இடத்துல நீ கடைப்பிடிச்சி கொண்டு வரணும் அப்படியே. உதாரணம் ரெண்டு உதாரணம் சொல்லலாம். அது ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஆசிரமத்தில் இவர் உட்கார்ந்துருக்கார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ணன் நிறைய சொல்லியிருக்கேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம் இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் உட்காந்துட்டுருக்கார். அப்போ ஒருத்தர் வரார், சாமி நான் கூட்டு வண்டியில் வந்தேன், நான் வரும்போது ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசினார், நான் என்ன பண்ணேன், எனக்கு உட்கார முடியல,
முன்ன ஸ்டாப்பில் முன்ன ஸ்டாப்னா முன்படியில் இறங்கி நான் நடந்து வந்துட்டேன் அப்படின்னா முன்படினா அது முன்னாடி பஸ் ஸ்டாப்பு அது மாதிரி கூட்டு வந்த பஸ்ஸு அது நடந்து வந்துட்டாரு. ராமேஸ்வரம் வந்து கோவம் வந்து சொல்கிறார், நீங்கள் எங்கன்னா அறிவு இருக்கா, ஒரு குருவை பற்றி நிந்தனம் பண்ணி பேசுகிறாங்க, நீ கேட்டுட்டு கம்முன்னு இப்படி சண்டை போட்டு வரணும் இல்லையா அப்படின்னாரு. சாமி சாமி தப்பு சாமி மன்னிச்சுங்க சாமி அப்படிங்கிறார். இப்போ நடக்கும்போது நடந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அதாவது ஆசிரமத்தை சார்ந்த காரியதர்சி ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காரு. இவர் வந்து போயிட்டார். அடுத்து நரேந்திரன் வரா, நரேந்திரன் வரும்போது அதே விஷயம் சொல்கிறான், இந்த கூட்டு வண்டியில் வந்தேன் சாமி உங்களை பார்க்குறதுக்கு, ஒரு தப்பாக பேசினார் கோவம் வந்துச்சு எந்திரிச்சிட்டேன் அடிக்கிறதுக்கு, நான் அடிக்கலை நான் வந்துட்டேன் அப்படின்னா. உடனே நரேந்திரன் இவர் சொல்கிறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் உனக்கு அறிவு இருக்கா, நீ எப்படி அடிக்கப்பாயிலாம், அவர் சொல்ல தப்புனா தப்பாக சரியாக சரியாக பார்த்து கரெக்ட்னு கரெக்ட் சொல்லிட்டு வரணும், சொல்லலையா கம்முன்னு வரணும், நீ எப்படி கோவத்தில் எழுந்திருப்பேன், நீ பண்ண தப்பு இல்லையான்னு குரு நிந்தனை பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னாரு. சாமிஜி இல்லை சாமி மன்னிச்சிருங்கன்னு போகிறார். ரெண்டு பேர் போனோன்னு காரியதர்சி கேட்குறாரு, சாமிஜி ரெண்டு பேர் சொன்னது ஒரே விஷயம் இல்லையா, வண்டியில் வந்தால் ஒருத்தன் கோவப்பட்டான் ஒருத்தன் திட்டினான், நீங்கள் முன்னே இறங்கி வந்துட்டேன் கோவப்பட்டா கோவப்பட்டான்றீங்க, அது எப்படி சரியாகும்? முதல்ல இருந்தவருக்கு இயற்கையாக சாந்த சுபாவம், அவருக்கு கொஞ்சம் தைரியம் வரணும், எதுவாக தான் தைரியம் எழுத்து பேசணுன்றதுக்காக அவருக்கு அந்த அதே நிரந்தரம் அப்படி கிடையாது. பலவானவன் திடகாத்திரமானவன் எழுந்திரிச்சு ஒருத்தன் அடிச்சா செத்தே போவான், அவனுக்கு அந்த அந்த அவ்வளோ ஸ்பீடு இருக்கக்கூடாது, சின்ன வயசு வேறு அதுக்காக அவனுக்கு. ஆனால் இயற்கை தர்மம் அப்படின்றது யாருக்கு என்ன தர்மம் போதிக்கணுமோ அதுதான் இயற்கை தர்மம். அப்போ எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும் இயற்கை தர்மம் எப்படி, அதுதான் யாருக்கு என்ன போதிக்கணுமோ அப்படின்னு. நீ மன்னது எப்போ ஒன்றி நிற்கிறியோ, எப்போ இயற்கையோடு நிற்கிறியோ, அந்த பிரபஞ்ச சக்தியோடு எப்போ நிற்கிறியோ அப்போ தான் தர்மம் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாழ்ந்தவரும் தர்மர். பஞ்சபாண்டவர்களில் ரெண்டாவது உதாரணம் சொல்கிறேன். பஞ்சபாண்டவர்களில் அப்போ தேசாந்தனை போயிட்டு வராங்க, ஊருக்குள்ளே நெருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நைட்டு வெளியே தங்குறாங்க, தங்கும்போது அது தண்ணி தாக்க இருக்கவே குளத்துக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. வேதாளம் கேட்குது, நான் கேட்குற 100 கேள்விக்கு பதில் சொல், நீ தண்ணி எடுத்துகிட்டு போ இல்லைனா செத்து போயிடுவாரு. போன 4 பேர் ஆளை வரல, இவர் போகிறார் கடைசியாக தர்மர். தர்மர் போனால் பார்த்தா எல்லாம் செத்து கிடக்குறாங்க. என்னப்பா கேட்டால் வேதாளம் சொல்லுது, இன்னும் சொன்ன கேட்கல, அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறா, எடுத்தாங்க சரி இறந்துட்டாங்க அப்படின்னு. சரி நான் என்ன பண்ணணும், நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லு. சரி பதில் சொல்கிறேன், 100 கேளுக்கு பதில் சொல்கிறார், 100 கேளுக்கும் பதில் சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ தண்ணி எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறார். தர்மர் போய் தண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வரார். மேலே வரும்போது வேதாளம் கேட்குதான், 100 கேளுக்கு பதில் சொல், ரொம்ப திருப்தியாக இருக்குது, இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்குற அது பதில் சொல்லு, சிறப்பு பரிசு உனக்கு தானே அப்படின்னா. சரி சந்தோஷம் கேளு. அப்போ அது கேட்குது வேதாளம், இவ்வளோ தர்மம் தெரிந்த நீ ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு. அதுக்கு தர்மர் சொல்கிறாரு, என்ன செயல் செய்கிறியோ அதுக்கான விளைவு இருக்குன்னு தெரிந்திருந்தும் மனிதன் ஏனோ தவறு செய்கிறான், இது நான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பதில் அப்படின்னா. ஆச்சரியமான கேள்வி அப்படின்னா. உடனே வேதாளம் சொல்கிறான், உன் பதிலுக்கு மிச்சினேன், செத்து கிடக்கிற 4 பேர் யாராவது கூட்டு போடின்னுறான். ஏன்னா இவர் போய் நகுலன் எழுப்புறாரு. வேதாளத்துக்கு ஆச்சரியம், வேதாளம் கேட்குது, ஏன் உன் தம்பி செத்து கிடக்குறான் போய் நகுலன் எழுப்புறியே அப்படின்னு. தர்மர் சொல்கிறாரு, என் தாய்க்கு நான் புள்ள இருக்கேன், மாற்றம் தாய்க்கு புள்ள இல்லை இல்லை, அதனால் நகுலன் எழுப்புறேன். அப்படி இருக்குமா நியாய தர்மம், இயற்கையோடு ஒன்று நின்னா தர்மம் கரெக்டாக இருக்கும். இயற்கையோட ஒன்றி நின்னா அது இயற்கை ஒன்றி நீங்கள் என்ன பண்ணோம், ஒன்றி ஒன்றி அறிவை பழக்க இயற்கையை உணர்தல் வேண்டும், அது முக்கியமான ஒரு விஷயம். மழை பெய்யறதுனால கொஞ்ச நேரம் தொடர்ந்து பேசுவோம்னு நினைக்கிறேன், என்ன எப்படி இருந்தாலும் அது நிற்க போகிறோம், அதனால தான் வேறு ரெண்டு வழி தான் இருக்குது, முடிச்சிடுவோம். ஆழ்ந்து ஆழ்ந்து நன்றி என்று கண்டபடி செயல்கள் ஆண்டும். அப்போது நீங்கள் பிரபஞ்சத்தை உணர உணர எது சரியோ அதுதான் நீங்கள் செயல் செய்வீங்க. அந்த மாதிரி செயல் செய்வீங்கன்னா நான் உலகத்தில் காசு பணம் இருக்கோ இல்லையோ, ஏன்னா போட்டி புகழமா இல்லையா, விவேகானந்தரை பற்றி பேசுகிறோம் இல்லையா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் சுற்றினவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அடுத்த வீடு சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்து நின்றவர் தான் ரமண மகரிஷி, பிச்சையேந்து சாப்பிட்டவர் தான், ஆனால் அவரை பற்றி பேசுகிறோமா இல்லையா, அவ்வளோ பேர் ஞானிகளை பற்றி ஏன் பேசுகிறோம், ஏன்னா இயற்கையாக ஒன்றி நின்று நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் அதுபோல் நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும். ஏன்னா நன்று என்றுனா இயற்கையோட ஒன்றதுக்கு போய் எது செய்யோ அதை நம்ம பண்ணுவோம், தப்பாக நம்ம பண்ண மாட்டோம். நம்ம பண்ண மாட்டோம்னா நாம் கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்தாவே பண்ண மாட்டோம், நிறைய உணர்ந்தால் சுத்தமாக பண்ண மாட்டோம், அவ்வளோ விஷயம் இருக்காது, அது உணர்ந்து கொள்ளணும். நற்பண்புகள் புலன்களுக்கு அமைந்து போகும் அப்படிங்கிறார். நற்பண்புகள் புலன்களுக்கு அமைந்து போகும், பெரியவங்க சொல்லிக் கொடுத்து நம்ம செய்கிறோமா இல்லையா, இல்லை வெளியே போனால் கதை சாத்திட்டு போ, போயிட்டோன்னா போயிட்டு வர சொல்லிட்டு போ, இல்லை ஏதாவது ஒரு செயல் செய்துட்டு போ சொல்கிறோமா, பெரியவங்க சொல்லிக் கொடுத்து நம்ம செய்கிறோம். குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு ஏதாவது செயல் செய்வோமா, நல்லதான் நம்ம செய்ய செய்வோம், அது கெட்டு போகுதுன்னு அது தலையெழுத்து பொறுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இருப்போ நற்பண்புகள் புலன்களுக்கு ஏவா அமைந்து போகும், என்றென்றும் கருவிடத்து அறிவை ஒன்றும். பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா மனதை ஒன்றும் போட்டிருக்கும், இது அறிவை ஒன்றும் போட்டிருக்கும், அறிவை ஒன்றும் மனதை ஒன்றும்
இயற்கை முறை சிறப்படைத்து. ஏன்னா என்றென்றும் கருவிடத்தே. ஏன் கருவிடம்னா பெரியவங்க சொல்லிக் கொடுத்து சின்னவங்களுக்கு வருது, அது கீழே இருக்கிறவங்க அவங்க பெரியவங்க சொன்னது சின்னதுக்கு வருது, அதுதான் கருவிடத்தே. ஒன்றி ஒன் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை. இது எப்படி இயற்கை வரும்? வீட்டுக்காரா கெஸ்ட் வந்தோன்னா பசங்க என்ன சொல்லுவாங்க, பாப்பா அவர் தண்ணி குடி. யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? நமக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்காக பாடம் எடுக்கணுமா, ஸ்கூலுக்கு போகணுமா, தெரிஞ்சுக்கணுமா? இதுதான் இயற்கை முறை. இயற்கை முறை கருவென்றென்றும் கருவெடுத்து உயர்ந்த ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து. அதே தான் நாம் தவம் பண்ண பசங்களை நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா பசங்களும் கண்டிப்பாக அதோடய வேல்யூ எடுத்துக்கிட்டு அது மாறி வருவாங்க. பசங்கன்னா நமக்கு பசங்க மட்டும் இல்லை, நமக்கு அடுத்த வர தலைமுறைகள் எல்லாருமே. அப்போது அந்த இயற்கை முறை தவம் பண்ணுறது நம்ம எப்பவுமே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு வந்து மகிழ்ச்சி நமக்கு இயற்கையான முறையில் தவம் எப்படி பண்ணுறது, அது எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது, அதாவது வந்து நம்ம வாழ்க்கை எப்படி நடத்தி கொள்வது, அதுக்கான அகத்தாய் பயிற்சிகள் இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சியை. இதெல்லாம் தொடர்ந்து செய்தோம்னா வாழ்வோம் வளமுடன் வாழும் நாள் வரையிலேன்னு இந்த உரையை நிறைவு செய்துக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.